الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين حبيبنا وحبيب إله رب العالمين أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وعلى وعلى أهل بيته طيبين الطاهرين وأهل الثقل والتقى والنجوم الأمان والهدى وسفينة النجا وجعل الصلاة عليهم ركنا من أركان الصلاة المفروضة على العباد لتكون تذكرة دائمة بتلك المنزلة قال الله سبحانه وتعالى

ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது குடும்பத்தினர்களான அகல் பைத்தினர்கள் மீதிலும் சொல்லிலும் செயலிலும் அணுவலுவாக அண்ணல் நபியை பின்பற்றிய அருமை சஹாபாக்கள் மீதிலும் சல்லவாத்தும் சலாமும் சொல்லி எங்களுடைய இந்த அமர்விலே தொழுகையினுடைய நேரம் பற்றி சில விடயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் ஏனென்றால் உலகத்திலே ஐந்து நேரம் வாங்கு சொல்லி தனித்தனியாக ஐந்து வகுத்து தொழுகின்ற ஒரே அதே நேரத்திலும் அதே நேரத்திலே இன்னும் சிலர்கள் அவ்வாறு ஐந்து நேரம் வாங்கு சொல்லி இரண்டு தொழுகைகளை அசரையும் இஷாவையும் அதுக்கு முன்னுள்ள தொழுகையோடு துகரோ துகரோடும் மகரிபோடும் தொழுது விட்டு தொழுவதை துகரை தொழுது விட்டு அசரையும் மகறி தொழுது விட்டு இஷாவையும் தொழுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இன்னும் சிலர்கள் துகரை தொழுது விட்டு சில ஒரு ஓரிரு மணித்தியாலத்துக்குப் பிறகு அசரையும் சுமார் மூணு அல்லது மூணரை மணித்தேழம் அது அடுத்ததாக மாரிபு தொழுது விட்டு ஒரு ஒன்றரை அல்லது ரெண்டு மணித்தேள் அனேயமாக ஒன்றரை மணித்தேலத்துக்கு பிறகு எக்ஷா தொழுவது தொழுவதையும் நாங்கள் பார்க்கலாம் இப்படியாக இருக்கின்ற இந்த இரு வேறுபட்ட நிலையிலும் உண்மையான நிலை குர்வான் என்று சொல்கிறது விரை தூதர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் நான் மேற் சொன்ன அந்த குர்வானுடைய கருத்து விளக்கம் அது பற்றிய முஃபஸிரிங்கள் குர்வானுடைய விரிவுரையாளர்களுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி இன்றைய அமர்விலே சற்று அலசலாம் என்று நினைக்கின்றேன் தொழுகையை நிலைநாட்டுங்கள் இது துலூக்கி ஷம்ஸ் இலாகச கில் சூரியன் மறைந்த அதாவது ஜவால் நடுமத்தியிலே இருந்து மறைகின்ற நேரத்தில் இரு வரை அதில் இருந்து இரவு நேரம் வரைக்கும் நீங்கள் தொழுங்கள் என்று கூறுகின்ற வசனத்திலே குரு ஆனல் ஃபஜிர் இதிலே சுபகு தொழுகையை கடைசியிலே சொல்வதையும் பார்க்கலாம் இன்ன குரு ஆனல் ஃபஜ்ரி கான நமசுதா இன்ன சலாத்து கான மஷூதா அதாவது இதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே வருகின்ற என்று சொல்லிருக்கிறது தானே அதை நாங்கள் முதலாவது இருள் அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இபாரத்து நான் அவ்வளில் மகரிப் மகரிபுடைய முதலாவது ஆரம்ப நேரம் வாலஹாது தக்தீர் இந்த நிர்ணயத்திலே இந்த அடிப்படையிலே ஃபில் ஆயிரத்தி சலாத்தி அவுகாத் இந்த குர்வானுடைய வசனத்திலே மூன்று நேரங்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் மூன்று நேரம் வக்து ஜவால் ஷம்ஸ் பக்து ஜவால் மதிய நேரத்தில் இருந்து மத்திய நேரம் சரியா பன்னிரெண்டு மணி ஒரு மனிதன் நின்றால் அவனுக்குள்ளே அந்த நிழல் அப்படியே மறைந்திருக்கு முன்னாலும் அங்காலஞ்சாலும் விளங்காத அளவுக்கு அந்த மனிதனும் அந்த நிழலும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு வகையான நிலை அதிலிருந்து சூரியன் சற்று மறை அதாவது வேட்கையை நோக்கி நகர்கின்ற நகர் ஆரம்பிக்கின்ற நிலை வக்து சவால் வக்து அவ்வளில் மகரிப் நேரத்தோடு நாங்கள் சொன்னதை போன்றோம் அவ்வளவு தூள்மாரி அவ்வளில் தூல்மா இருளின் ஆரம்ப வழிபாடு இருள் ஆரம்பிக்கின்ற நேரம் அதை சூரியன் அஸ்தமிக்கின்ற மறைகின்ற நேரம் வக்து அவ்வளில் மகரிப் அதே நேரத்தில் வக்துல் ஃபஜிர் ஃபஜ்ருடைய நேரம் முஷ்தரகன் هاتين الصلاتين ஆகவே நாங்கள் இதில் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் இந்த ஜவால் சூரியன் நடு மத்தியிலிருந்து மேற்கை நோக்கி நகர ஆரம்பிக்கின்ற நேரம் அது துகரும் அதில் இருந்து சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் உள்ள அசவால் பக்தன் துகரி உள்ள அசரை துகருக்கும் அசருடைய நேரமாகும் இந்த நேரம் இரண்டு தொழுகைக்கும் உரிய நேரமாகும் இதே போன்று அவ்வலுல் ஐய கூன் அவ்வலுல் மகரி பக்தனில் மகரிபி வல்ல ஷாயி பய ஹாதல் வக்தி முஷ்தர கன் ஐன் ஹாதைனி சலாத்தைன் அதே போன்று இரவுனுடைய இருள் ஆரம்பித்த உடன் அவ்வலு துல்மா இரவு ஆரம்பித்த உடன் வருகின்ற அந்த நேரம் இஷா மகரிபுக்கும் இஷாவுடைய அந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு மஹரிபுக்கும் இஷாவுடைய நேரம் இது இரண்டு தொழுகைக்கும் உள்ள நேரமாகும் ஹாதா எக்குத்தவயி ஜவாசுல் ஜம்மி பைனல் துஹரி அல் அசரி பைனல் மஹரிப் அல் இஷா எனவே இதன் அடிப்படையில் லுஹரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும் இஷா துகருக்கும் அசருக்கும் உரிய ஒரு நேரமாகவும் அது ஜவாலு ஷம்ஸ் வக்து ஜவால் அடுத்தது மிஷாவுடைய நேரம் வக்துல் அவளுள் மஹரிப் அடுத்தது ஃபஜருடைய நேரம் வக்துல் ஃபஜிர் இதை இமாம் ராஜி அவர்கள் தன்னுடைய கித்தாபிலே இமாம் ஃபஹ்ருல் ராஜி தன்னுடைய தப்சீரிலே இரண்டாம் பாகத்தின் நானூற்றி இருபத்தி எட்டாவது பக்கத்திலே சுட்டி சூரியன் நடு அகல் பைத்துகளுடைய கண்ணோட்டத்திலே சூரியன் உச்சியிலே இருந்து மேற்கை நோக்கி நகர ஆரம்பிக்கின்ற அந்த ஆரம்ப நேரம் அது துவருடைய நேரம் அது அதுலேயே அசரை தொழ முடியாது ஏன்னா துகரை தொழுது விட்டு தான் அசரை தொல வேண்டும் மகரிபை தொழுது விட்டு தான் வேண்டும் அதே இது ஆரம்பம் இது இது ம மட்டும் உரிய நேரம் இதே போன்றும் சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரத்தில் கடைசி நேரம் கொண்டு கொண்டிருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக இல்லை நாலு நிமிஷம் வச்சுக்கொள்வோம் அப்பொழுது ஒரு மனுஷன் தூர தொழையும் இல்லை அந்த நேரம் அப்படின்ற டைம் தான் இருக்கேன் சின்ன அப்படத்தில் அது அசருக்கு உரிய நேரம் அது இதே கொண்டுதான் ஆரம்ப மகரிபுடைய அந்த நேரமும் தொங்கல் ஈஷாவுடைய தொங்கல் நேரமும் அப்படி வரையறுத்திருக்கிறார்கள் இதில் நாங்கள் பார்க்கலாம் இந்த அல்குர்வான் வசனம் பொதுவாக எந்த விதமான நிபந்தனைகளும் எந்தவிதமான கைதுகளும் கட்டளை பிரயாணமா மழையா பீதியா அனர்த்தமா பயணமா பயணத்தின் போதுதான் பிரயாணத்தின் போதுதான் மழை பெய்கின்ற பொழுதுதான் ஏதும் அனர்த்தங்கள் நடக்கின்ற பொழுதுதான் என்று சொல்லி காரணம் கூறுவதற்கு எந்த விதமான விடயத்தையும் இதிலே காணவில்லை இது பொதுவாக முத்துலக்காக இந்த அக்கீமுசல்லா தள்ளி துலூக்கு ஷம்சீலாக சக்கிலை குரு ஆனல் பஜிர் இன்ன குரு ஆனால் என்ற இந்த ஆயத்து இதில் எந்த விதமான கைதும் எந்த விதமான நிகந்தனையும் எதுவும் இல்லாமல் அப்படியே வந்திருக்கிறது இதிலே மூன்று நேரம் தான் வந்திருக்கிறது ஒளிய மூன்று நேர தொழுகை அல்ல மூன்று நேரம் ஆனால் மூன்று நேர தொழுகை அல்ல தொழுகை ஐந்து நேரம் ஐந்து தொழுகை என்பதில் அதில் யாரிடத்திலும் எந்த விதமான முரண்பாடும் இல்லை சுபகு தூஹரு ஆசரும் அகரிஷா அப்படியே நாங்கள் மூன்று நேரம்னு சொன்னால் இல்லை மூன்று நேரம் தொழுகான்னு சொன்னால் அப்போ எஷாவையும் அசரும் இல்லையான்னு சொல்லி சில நேரங்களில் எங்கிட்ட சந்தேகத்துக்கு வரலாம் என்பதற்காக சொல்கிறோம் அப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்திருக்கிறது ஏன் சிலர்கள் அசர தொழுகும் துஹர தொழுதும் ஒரு பன்னெண்டு அரைக்கு துஹரன்னு சொன்னால் மூணு அரைக்கு அசர் ஒரு ஆறு மணிக்கு ஆறு ஆறு ஆறரை மணிக்கு மகரி பண்ணி சொன்னால் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு ஐஷா இப்படியாக கருத்து முரண்பாடு இருக்கிறது அத்திரீக் பயன் இந்த ஐந்து நிம் நேரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை பார்க்கின்ற பொழுதும் இதில் எங்கே பிழை இருக்கிறதா சரி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கவும் ஒரு கருத்தை ஒரு விடயத்தை ஒரு மனிதர்கள் சொல்லுகின்ற பொழுதும் அது எதுவும் ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இமாம் ராசி அவர்கள் ஃபஹ்ரு ராசி இந்த குரானுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுதும் மண்காலு அல் ஜம்மு மீன் உதரின் வன்னகுஜபூ ஜம்மு சவரி வல் மத்திரி வயிறு இந்த தொழுகைகளை சேர்த்து தொல்ல முடியாது சேர்த்து தொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கின்ற இந்த மதுஹபுகள் ஏனைய மதுஹபுகள் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஒன்று ஒன்னு வஜபூன் அல் ஜம்மு ஜாயிசன் அவர்களிடத்திலே ஜாயிஸா அதாவது காரணம் இல்லாமல் பிரயாணம் இல்லாமல் இல்லாட்டி மலை என்று இல்லாமல் அப்படி இல்லை அவகரணமும் பயம் பீதி இல்லாமல் அனர்த்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் தொழுவதை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உதிரோடு ஏதும் தங்கு தடைகள் காரணங்கள் இருக்கின்ற பொழுதும் அவர்களும் என்ன செய்கிறார்கள் செய்து தொழுவதை சஃபர் மத்தர் இது போன்ற மலை பிரியாணத்திலே ஆகும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஒல்லது எக்குவா மின் கவுலில் அவ்வல் இமா பகர்ராஜ் அவர் சொல்லுகின்ற பொழுதும் ஆனால் முதல் சொன்ன அந்த நிலை அந்த விடயம் மிகவும் உறுதியானதாகவும் தெளிவாகவும் காணப்படுகின்றது என்ற கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள் அடுத்ததாக எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு கருத்தில் இருக்கிறார்கள் எவ்வாறு என்று சொன்னால் முத்தபிக் இந்தல் ஜமீர் மினல் ஜம் எல்லாரும் சேர்ந்து சொல்வது அதாவது அரஃபாவுடைய நேரத்திலும் முஸ்தலிஃபாவுடைய இடத்திலும் அரஃபாவுடைய இடத்திலும் முஸ்தலிஃபாவுடைய இடத்திலும் தபூக் தபுக் யுத்த நேரத்தின் போதும் எல்லோரும் எல்லா தொழில்களையும் சேர்த்து தொழுவதில் எந்த விதமான கருத்து முரண்பாடையும் நாங்கள் காண முடியவில்லை நாங்கள் ஹதீதுக்கு ஹதீதை ஹதீதுக்கு வருகின்ற பொழுது அல் ஹதீதிலே அனிபினி அப்பாஸின் ரசியல்லாஹூ அன்ஹூ அண்ண நபி சல்லாஹூ அலை அசர ஜெமியான் வல் மஹரிபல் வல்லா சஃபரின் அப்பாஸ் அலி அல்லாவுத்தால அவர்கள் ஒரு விவாதித்து செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி அலி வசல்லம் அவர்கள் லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதார்கள் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள் பயமோ அன்றைய காலத்தில் யுத்தமோ காஃபிர்களோ அப்படி வரக்கூடிய ஏதோ ஒரு பயமும் இல்லை பிரியாணமும் இல்லாமல் தொழுதி இருக்கிறார்கள் ஒக்காலர் அலி அல்லாஹூ அன் இப்படின்னு அப்பாஸ் அலி அல்லாஹால் சொல்லுகிறார்கள் அராத யாரு அராதன் நபி சல்லல்லாஹு அலை வாலி வஸ்லம் ரசூல்லா இதன் இதன் மூலமாக எதை நாடுகின்றார்கள் எதை சொல்ல வருகின்றார்கள் என்றால் அல்லாஹ் யஹ்ருஜ உம்மத்தஹு அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு சந்ததியினர்களுக்கு கஷ்டமில்லாமல் இருப்பதற்காக என்ற சலுகையை நபியுல்லா நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலை வாலி வஸ்லம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் சஹி முஸ்லீமின் பாபு அல் ஜம்மு பைன் சலாத்தையின் என்ற பாடத்திற்கு கீழே இமா முஸ்லீம் அவர்கள் இந்த ஹதீதை சொல்லுகின்றார் ஒரு சந்தர்ப்பத்திலே ஈராக்கிலே பஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம் இருக்கிறது அது அங்கே வைத்து இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் மீது சிலர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுதும் தரந்த ஆலா இபின் அப்பாஸின் தொகுதியாக வனுஃபில் பசரா சிலர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை தங்களுடைய மாற்று கருத்தை சொல்லுகின்ற பொழுதும் அலா ஜம்இஹிபை பைனஸ் தைன் ரெண்டு தொழுகைகளையும் சேர்த்து தொழுவதற்கு அவர்கள் சில முரண்பட்ட கருத்தை சொன்னால் அப்படி இல்லாதே இப்படி தொழுகிறேன்னு சொல்லி முத்துல கான் எந்த காரணமும் இல்லாமல் தொழுவதை பற்றி வருகின்ற தொழுத பொழுதும் அவர்கள் தங்களுடைய முரண்பட்ட கருத்தை தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தார்கள் ஃபக்காலர் அலி அல்லாஹூ அன்பு யார் அப்பாஸ் அலி அல்லா துடன் சொன்னார்கள் அண்ணன் நபி வல்லாஹு அலை வாலி வசல்லம ஜமா ரசூலுல்லா சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் ஒக்குன்னா ஒகுன்னா நஜ்மூ அலா அஹீஹி அவர்களுடைய காலத்திலே நாங்கள் சேர்த்து தொழுதிருக்கின்றோம் இருக்கின்றோம் அபு ஹுரை அபு ஹுரைரா என்ற அந்த சஹாபியிடத்தில் கேட்கப்பட்டுச்சு அன் அன்சீத இந்த ஹதீஸனுடைய நிலவரத்தை பற்றி இந்த விடயத்தினுடைய சரியான நிலையை பற்றி கேட்டபொழுதும் கஹு அவர் அதனை சரி கண்டிருக்கிறார் அது சரியானது அப்படித்தான் அண்ணல் அலை சலாத்துவசலாம் அவர்களுடைய காலத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்ற கருத்தை சொன்னதை முஸ்னத் அகமதுவன் ஹம்பலின் முதலாவது பாகத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது பக்கத்திலே இது இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது இந்த துஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகின்ற ஒரு விடயம் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகின்ற ஒரு விடயத்தின் அடிப்படையில் தொழுகைகளை விதித்திருக்கின்ற யார் எங்களுக்கு எங்களுக்கு தொழுகையை தந்திரிப்பதே அதாவது தாலா யார் மூலமாக நபி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வாலி வாலி வசலாம் அவர்கள் மூலமாக தொழுகை தந்திருக்கின்ற எனவே அந்த நவி அவர்கள் காட்டியிருக்கின்ற வழி முறை எங்களுக்கு அதிலே முன்மாதிரி இருக்கிறது அதை நாங்கள் செய்பவர்களை அந் அவ்வாறு தொழுபவர்களை இஸ்லாத்துக்கு வெளியானவர்கள் அல்லது வேறுபட்டவர்கள் என்ற கருத்தை நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் ஜோர்டா நாட்டிலே ஜோர்தான் அங்கே ஒரு வகுப்பிலே பாடம் நடத்தி கொண்டிருந்தார் ஃபிரியூர் உஸ்தாத் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஹதீது வந்தது வந்த பொழுது அவர் சொன்னார் அது வேற ஆக்கள் தொழுகிற தொழுக அது அகல் பைத்தை ஆக்கள் தொழுகிற தொழுக அதீதை சொல்லி போட்டு அது அது வேறாக்கல் அப்படி ஒரு மாதிரியாக சொல்லிவிட்டு போனார் அப்போ ஆக்களோ உரியாகல் ரசூல்லாவுடைய ஹதீது அகல் பைத்தினுடைய வழிகாட்டல் அதன் முறைப்படிதான் தான் என்ன செய்யப்படுகிறது குர்வானுடைய அடிப்படையிலே நடக்கின்றது லில்லாய் சுபான ஹுவல்லதி ஹத்தத மவாஹித்து சலாத் அல்லா உத் தாலா தான் தொழுகையுடைய நேரத்தை எங்களுக்கு வரையறுத்து இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன தொழுகைகளை தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற அவனே ஹுவல்லதி ஷரா அல் ஜமா சலாத்தை இரண்டு தொழுகைகளையும் சேர்த்து தொழுவதை பற்றியும் அவன் தான் எங்களுக்கு என்னஞ்சிருக்கிறான் ஷரியாவிலே எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றான் சொல்லி தந்திருக்கின்றான் எனவே அந்த யார் அல்லா வந்து எங்களுக்கு சொல்கிற அல்ல அதுக்கு ஒரு முறை ஒன்றிருக்கிறது வழி ஒன்றிருக்கிறது வல்லல் நபி சல்ல அல்லாஹூ அலைவா அலி வசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹூ தாலா அவர்களுடைய அந்த உள்ளத்திலே எழு எழுகின்ற அந்த இல்ஹாமுடைய அவர்களாக சொல்வார்கள் அது அல்லாஹத்தில் இருந்து வகையாக இருக்கும் ஏனென்றால் சூலா தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய மனைச்சையின்படி தான் விரும்புவதையெல்லாம் எங்களைப் போன்றும் மற்றவர்களை போன்று கதைப்பதில்லை அது வகையை தவிர வேறு எதுவும் அல்ல மா கு தி ஹவா இன் ஹுவ இல்லா வஹின் யூஹா தன்னுடைய மன உச்சையின்படி அவர்கள் எதையும் பேச மாட்டார்கள் வகையை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற கருத்தை நாங்கள் அல்குருவான பார்க்கலாம் எனவே அவர்களுடைய சொல் அவர்களுடைய செயல் பிக் ஃபலா யோஹு சுன்னா வயத்துக்கு பாவதுஹா எனவே சிலரை நாங்கள் எடுத்து பிடித்து கொண்டு சிலதுகளை நாங்கள் விடுவது அது பொருத்தமானதல்ல அல் ஹிலாஃப் அன் அன் வக்கா அஃல் ஜம்இல் இஃதில்லா வஸல்லம் வாலி வாலி வ யூ ஃப்ரது முஸ்லிமீன் வாலல் ரசூலுல்லா சேதம் தொழுதிருக்கிறார்கள் தனித்தனியும் தொழுதிருக்கிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் இதிலே பார்க்கலாம் வாழல் முஸ்லீமின் ஆமா எனவே முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ரசூல் சல்லு அலைவாலி வசலாம் அவர்கள் அந்த கொண்டு வந்த தீன் அதில் என்னென்ன காரணங்கள் இருக்குமோ அது எங்களுக்கு சில நேரங்களில் விளங்கும் சில நேரங்களிலே விளங்காது ஏனென்றால் இந்த தீன் உலகம் முடிகின்ற வரைக்கும் இதான் தீன் இதான் மார்க்கம் அதான் நாங்கள் சொல்கிறோம் ஹாத்தமுல் அம்பியா ஹாத்தம் உல் அம்பியாண்டா இறுதி நபி ரசூலுதா இறுதி நபி ரசூல்தாவுடைய ரிசாலத்து ரசூல்தாவுடைய வகை அதனுடைய நிலப்பாடு அதை கொண்டு செல்லுகின்ற அதனுடைய ஆயுள் அது உலகம் ஊராகவும் இருந்து கொண்டிருக்கும் அதனுடைய முபையின் அதை விளங்குபடுத்தக்கூடியவர்கள் தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் அகல் பைத்தினர்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அகல் இந்த இந்த மதுகபையைச் சேர்ந்தவர்கள் இந்த அகில் பைத்தை பின்பற்றுகின்றவர்கள் இடத்திலிருந்து அகல் பைத்துகளிடத்திலிருந்து இடத்திலிருந்து பெறுவார்கள் ஆனால் இந்த மற்ற ஜமாத்தை சுனத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர் ரசூல் இடத்திலும் சஹாபாக்கள் இடத்திலும் அதுக்குப் பிறகு பைத் இடத்திலும் சிலதுகளை பெறுவார்கள் எனவே ரசூல் அடுத்ததாக அகல் பைத்தையும் அதுக்கு பிறகு சஹாபாக்களையும் சுனத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர் ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் அதுக்கு பிறகு அகல் பைத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நிலப்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அகல் பைத்துகளிடத்திலே இப்படி சொல்லலாம் என்றிருந்தாலும் ஐந்து நேரத்திலும் பிரித்து தொழுவதும் ஆகமானதாகவும் சில இடங்களிலே சிறந்த அஃதல் ஏன் ஏற்றமானதாகவும் என்று என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படு கூறப்பட்டிருக்கிறது ஃபைனல் ஜம்மா ஒஹ அமிலபிஹின் அபி மணி லி அல்லா தஹ்ருஜ உம்மதி என்ற இதனை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்னுடைய சமூகம் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கலாம் வந்திருந்த சில விளக்கங்கள் எழுதுகின்ற பொழுதும் நாங்கள் அல் ஜம் உபயின் சலாத்தெயின் என்ற சில கிதாபுகள் இருக்கிறது அதே போன்று இன்னும் சில நூல்களை எழுதியவர்கள் அதற்குள்ளே உபதலை போயிட்டு சின்ன சின்ன தலைப்புகளாக சில விடயங்களை சில உதாரணங்களை சில விளக்கங்களை தருகின்ற பொழுதும் அதிலிருந்து நாங்கள் விளங்குகிறது என்ன என்று சொன்னால் அன்று லதாவுடைய காலத்திலே இருந்த உலகமும் வேலைப்பாடும் அன்றிருந்த நிலவரம் இன்றிருக்க இருக்கிற நிலவரத்துக்கும் வித்தியாசம் அவருடைய வாழ்க்கை லேசாக இருந்தது இன்று அப்படி அல்ல வளர்ந்திருக்கிறது விரிவடைந்திருக்கிறது சமுதாயம் பறந்து வாழுகிறது ஒரு என்ன இன்றைக்கு காலையில் எங்கே வேறுனா உலகத்தில் அடுத்த உலகத்துக்கு என்ன போய்ட்டு வரலாம் இங்கேருந்து பார்க்கின்ற இங்கேருந்து உலகத்தையே நாங்கள் என்ன செய்யலாம் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த குக்கிராமம் அதே போன்று உலகம் நல்லா சுருங்கி போயிருக்கின்ற ஒரு நிலை அடுத்தது நிறைய மனிதர்களுக்கு சரியான பிசி வேலை பழு சிலாக்கள் என்னென்னு சொன்னால் அஞ்சு தொழுவ எங்களுக்கு ஆனாது பத்து தொழு பத்து வகுத்தா இருந்திருக்கணுமா என்று சொல்கிறார்களையும் இருக்கிறேன் அப்படி நாங்கள் என்ன செய்யலாது அப்படி சொல்கிறார்கள் இந்த காதலை நான் கேட்டிருக்கிறேன் அவர் அவர் நினைச்சுக்கொள்ள தொழுகையை மட்டும்தான் என்று நினைச்சு நினச்சிக்கொண்டிருக்கிறாங்க தொழுகையோடு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சமுதாயத்திலே சமூகத்தில் தொழுகை ஒழுங்காக இருக்கான் ஒருவன் நெஞ்சில் கட்டுறான் ஒருவன் பாவத்தில் கட்டுறான் ஒருவன் பொக்குல கட்டுறான் ஒருவன் கீழே உடுறான் ஒருவன் விரலை ஆட்டுறான் ஒருவன் கல்லில் பண்ணுறான் ஒருவன் இதில் இது பண்ணுறான் ஒருவன் என்ன செய்கிறான் பிஸ்மியை மெதுவாக வாய்க்குள்ளே முன்னு சொல்லி ஓதுறான் ஒருவன் பிஸ்மில்லாம சொல்கிறான் ஒரு ஆமீன் சொல்கிறான் ஒரு ஆமீன் இல்லை என்றார்கள் இப்படி பல வகையான குளறுபடிகள் குளர்வாடுகள் நாங்கள் இருப்பதை பார்க்கலாம் இதெல்லாத்தையும் நாங்கள் வச்சு பார்க்கின்ற பொழுது அதைத்தான் ரசூல்தா சொன்னார்கள் இன்னி தாரிக்கும் ஃபீக்கு மஸ்கலைன் இரண்டு விடயத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்கிறேன் மா இந்த மஸ் பீமா எனக்கு பின்னால் இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன் அவை இரண்டையும் நீங்கள் பின்பற்றி நடக்கின்ற வரைக்கும் நீங்கள் வலித வர மாட்டீர்கள் அகல பைத்தி விட்டு ஒரு காலம் அகல் பைத்தியல் பிரியமாட்டார்கள் அகல் பைத் ஒரு காலமும் குர்வானை விட்டு பிரிய மாட்டார்கள் எங்களுக்கு குருவான் சரியில்லை வேற குருவான் எடுப்பா மாற்றிக்கொள்ளலாமா அகல்பைத்தல் கூடாது வேண்டும் குர்வானை இப்படி மாற்றே அதே மாதிரி தான் அல் பைத்தும் குர்வானில் கூட்ட குறைத்தல் இல்லை அது நல்ல மாசுமானது தவறி இழைக்கப்பட முடியாதது அதே போன்று தான் அதன் அதனோடு சேர்த்து வருகின்ற அந்த அல் குருவா அந்த அகல் பைத்தினர்களும் லை எஃப் கா ஒரு காலம் அவர்கள் பிரிய மாட்டார்கள் அப்போ உலகம் முடிகின்ற வரைக்கும் அல் பைத்தளுடைய பணியும் அவர்களுடைய தாவத்தும் அவர்களுடைய நிலைப்பாடும் இருந்து கொண்டே இருக்கும் அது சம்பந்தமாக நாங்கள் அந்த உரிய இடத்துல வேறு நேரத்தில் அதனை நாங்கள் பார்க்கலாம் எனக்கு ஞாபகம் வருகிறது நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுதும் ஒரு பெரிய ஒரு உஸ்தாத் அவர் பிரேசில் என்ற நாட்டுக்கு போயிருந்தார் பிரேசில் அங்கே ஒரு ஃபலஸ்தீன் ஒரு மனுஷரை கண்டார் அவர் ஹிஜ்ரத்தாக அங்கே நாட்டை இஸ்ரேல் வெளியாகினத்துக்குப் பிறகு அவர் மிச்சம் காலமாக குவைத்தில் இருந்தார் நல்லா இருந்தார் அப்புறம் அதுக்கு பிறகு பிரேசில் நாட்டுக்கு போனோடனே அங்கே முஸ்லீம்கள் மிச்சம் குறவும் இது வேண்டா கோய்த்து வந்து முஸ்லீம் நாடு அவர் அப்படி போகிறன்த்தே இவரை கண்டார் ரெண்டு அவர் அரபாக பேசினார் அவரை அவர் இவர் ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவர் ரெண்டு அப்படியே ரெண்டு காய்ச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தோன்னா தொழு நேரமானே இவர் என்ன செய்கிறார் தொழுறதுக்கு போகிறார் ரெடி ஆகிறாரு அவர் தொழூர் அஞ்சு அவர் சொன்னார் நான் நான் மிச்சம் காலம் தொழு கோய்த்து இருக்கக்குள்ளே தொழுதான் இங்கே பிரேசிலுக்கு வந்ததுக்கு பிறகு தொழுவூர் இல்லைன்னு சொல்லி ஏனென்று கேட்டதுக்கு அவர் சொன்னார் நான் ஒரு கேரேஜில் வேலை செய்கிறேன் கேரேஜ் ஒன்றில் வேலை செய்கிறேன் இங்கே தொழில் கஷ்டம் அப்போ அங்கே நான் அந்த உடுப்பில் கேரேஜில் வேலை செய்கிறேன்டா அந்த வெள்ளைக்காரனை போல் அல்லது மற்ற பெரிய ஹைஃபையாக இந்த நேரமும் நீட்டாக ஊத்தெல்லாம் உடு ஒன்றுமில்லையே அதுக்குன்னு உடுப்பிருக்கி என்ன நான் சாப்பிட்டுட்டு தூர விட்டு எடுத்து கொஞ்ச நேரத்தையால் அசருக்கு வாங்கு கேக்கும் என்ன விடமாட்டான்கள் அதில் என்ன ஓ டைம் ஓ டைம் அப்படி என்ன வேலை செய்யற நேரத்தில் மாரிபு தொழு தொழுது போட்டு அடுத்த உடனே தானேஷாவுக்கு பாங்கு கேட்கும் விடமாட்டானது அதனால் நான் பார்த்து மிச்சம் நான் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னார் அதுக்குத்தான் இவர் சொன்னார் அப்போ நீங்கள் சகி முஸ்லீமில் மற்ற இதுகளில் தொழுகையில் இப்படி ஒரு சலுகை வேண்டு வந்திருக்கிறது நீங்கள் காணலையா என்னென்னு கேட்டதுக்கு இது ஒரு சொல்லுவனா சார் தொழுகலாம் மார்பு இஷா தொழலாம் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சார் இந்த அதித சொன்னத்துக்கு பிறகு சுபஹானல்லா தான் இது யாரும் சொல்லலையே இதை சொல்லித்தரவும் இல்லையே இப்போ இவ்வளோ காலம் நான் தொழாததுக்குரிய குற்றத்தை பாவத்தை இவர்கள் தானே சுமக்க வேண்டும் என்று அவர் அவரிடத்தில் சொன்னதை எங்களுக்கு அவர் சொல்லி காட்டினார் இதில் நாங்கள் பார்க்கலாம் மிம்மன் எஸ்குலு அலகிமுத்தப்ரீக் அலி கசரத் அஷ்காலும் இங்கே சொல்லுகிறார்கள் சிலர்கள் அவர்களுடைய நிறைய வேலை பழவினால் அதமி சமாஹில் வக்த் நேரம் அவர்கள் இடம் கொடுக்காதால பிதாலிக்கு ரூப்பமாக தரக்கு பாதூ மசோலாத்த குள்ளியன் தொழுகை அப்படி ஃபுல்லாக தொழுகையே பூரணமாக உட்டவர்கள் இருக்கிறார்கள் வயகை அலகும் ஜம் ஆ சேர்த்து தொழ என்று சேர்த்து தொழ முடியுமா என்பது அவர்களுக்கு பயமாக இருந்தது ஓ ஹாதாகுவோ மக்சது ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலை வசல்லம் ஜம்இ முத்துலே அல்லா உம்ம எந்தவித காரணமும் இல்லாமல் இப்படி தொழலாம் என்று ரசூலுல்லா இப்படியான ஒரு தூர நோக்கோடு ஒரு நீண்ட பார்வையோடு அவர்கள் பார்த்திருக்கலாம் செய்திருக்கலாம் என்ற கருத்தை இந்த இப்படியான விடயங்களுக்கு விளக்கம் தந்த விரிவுரையாளர்கள் விளக்கவாளிகளுடைய அதிதிகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் உலகத்திலே பல பெரும் கல்வி நிலையங்கள் உலகத்திலே இருக்கிறது அதிலே ஒன்று மதினா முனவோராவிலே பெரியோர் பல்கலைக்கழகம் இருக்கிறது பல நீண்ட காலத்துக்குரிய ஒரு இதாக பல்கலைக்கழகமாக கெய்ரோவிலே காஹிரா மிஸ்ரனுடைய எகிப்தினுடைய தலைநகரம் காஹிராவிலே அதே போன்று நஜப் அஷ்ரப் இராக்கிலே இப்படியாக இஸ்லாமிய வரலாற்றிலே பல பழைய முதிர்ச்சி அடைந்த அறிஞர்களையும் ஆளின்களையும் கொண்ட பல அறிஞர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இதில் ஜாமியுல் அஸ்ஹர் அந்த அசஹர் பல்கலைக்கழகத்திலே ஒரு விரிவுரையாளராக இருந்த உஸ்தாதாக இருந்த துக்தோர் அஷர்பாசி என்பவர் அத்தீன் அல் ஹயாத் சலூனக்கு அத்தீன் அல் ஹயாத் என்ற கிதாபிலே இந்த தொழுகை சேர்த்து தொழுவது சம்பந்தமாக பின்வருமாறு கூறுகின்றார் உட்காந்து வரத ஃபிஸ் சுன்னதி சஹீஹா சரியான ஒரு சுன்னாவிலே எப்படி வந்திருக்கிறது என்றால் அன்ன அன்னரசூலா சல்லாஹூ அலை வசல்ல ஜமா அபின் சலாத்தேன் ரசூலுல்லா ரெண்டு தொழுகைகளையும் சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் சஃபரின் வலா மக்கரின் பிரியாணமும் இல்லாமல் மலையும் மலை மலையும் இல்லாமல் தொழுதி ஒக்கத்து சுயில ராவி அல் ஹதீஸ் ஏன்னா அந்த ஹதீதை சொன்ன அந்த ராவி என்ன செய்கிறார் என்றால் அவரிடத்திலே கேட்கப்பட்டது மா மாதா ஆராத பிஹாதா இப்படி அவர்கள் தொழுத்தினுடைய நோக்கம் என்ன ஏன் அவர்கள் இப்படி சேர்த்து தொழுதார்கள் பகால அராஜ உம்மத் ஹூ அவர்களுடைய உம்மத் சமுதாயம் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக என்று அவர்கள் சொல்லிவிட்டு வஹாதாமின் தை சீர் இல்லா அலாஇபிள்ளி ஜால்தீன் யுஸ்ரன் லா உஸ்ர ஃபிஹி இது அல்லாஹ்வுடைய ஒரு இலேசான ஒரு விடயமாகும் இதனை தீன் லேசானது கஷ்டமானது அல்ல எனவே இப்படி ஒரு சலுகை வந்திருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் காட்டுகிறார்கள் இன்னும் சில அதிதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் அஹ்ரஜ் அல் புகாரி இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹில் புகாரியின் முதலாம் பாகத்தின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்திலே பாபு பக்துல் மஹரிப் மஹரிப்புடைய நேரம் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுதும் அனிபினி அப்பாஸின் கால் அப்பாஸ் அலி அல்லா தால சொன்னதாக சொல்லுகிறார்கள் சல்லா அன் நபிய சல்லாஹூ அலி வாலி வசல்லம் சப அன் ஜெமியான் வ சமானியன் ஜெமியான் சப அன் ஜெமியான் சப அன் என்ற ஏழு வ சமானியன் என்ற எட்டு ஏழு என்று சொன்னால் மஹரிபு முனேஷா நாலு ஏழு வ சமானியன் ஜெமியான் என்ற துஹர் நாலு அசர் நாலு ரெண்டையும் சேர்த்து தொழுதிக்கிறான்னு கருத்தை சொல்லுகின்றார்கள் அதை இமா மஹமது பின் ஹம்பல் தன்னுடைய முஸ்னதிலே முதலாம் பாகத்தின் இருபத்தி ரெண்டாவது பக்கத்திலும் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எனவே இதில் எந்தவித காரணமும் இல்லாமல் தொழுதார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற அதே நேரத்தில் இதை நாங்கள் செய்யலாம் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் தஹா நபியுடைய தனிப்பட்ட விஷயம் அதை நாங்கள் சரியத்துக்குள்ளே கொண்டு வந்து சொல்லவேலாமா என்ன நீங்கள் புதுசாக கருத்து செல்ற நாங்கள் இப்படித்தானே தொழுது கொண்டு வந்திருக்கிறோம் அவர் என்ன புதுசாக ஓதிட்டு வந்து இன்றைக்கு மற்ற முந்து எல்லாம் அப்படி இப்படி என்ன சொல்கிறாரான் என்று சொல்லக்கூடிய சமூகமும் எங்களிடத்தில் இல்லாமலுக்கு இல்லை இதற்கு நாங்கள் வேறு மாதிரி சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் காணவில்லை ஏனென்றால் இதனுடைய ஹிக்குமத்து என்ன இவ்வாறு சேர்த்து சொல்வதனுடைய ஹிக்குமத்து அதனுடைய

பஹரிபையும் மிஷாவையும் மதினாவிலேயே சேர்த்துள்ளார்கள் எங்களுக்கு தெரியும் மதினா முனவரா ரசூலுல்லா மக்காவில் பிறந்து மதினாவில் வாழ்ந்து நல்லடக்கம் செய்யப்பட்டார் எங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் மதினாவுடைய ஊராக அவருடைய வாழக்கூடிய இடமாக இருந்தது அங்கே ஃபிகை ஹவுஃபின் வலாமத்தரின் அங்கே எந்த விதமான மழையோ அல்லது பயமோ பீதியோ அச்சமோ யுத்தமோ எதிரிகள் வந்து தாக்கி விடுவார்கள் அல்லது வேறு வகையான அனர்த்தம் அப்படியான எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் தொழு தொழுதி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கால குளித்துள்ளி அப்பாஸ் லிமஃ அலதா அலிக் அப்பாஸ் அலிதாத்தோட கேட்கப்பட்டது ஏன் அப்படி சில சூழலாக செய்தார்கள் கை கால கை லாய் அப்படின்னா உம்மத்த ஹூ அவர்களுடைய உம்மத்து கஷ்டப்படாமல் இருப்பதற்காக சலுகைக்காக என்ற கருத்தையும் ரிவாயத்தின் கால்

தரப்பட்டிருக்கிறது இதிலே நாங்கள் வாக்குின்ற பொழுது வேறு ஏதும் காரணத்துக்கு அப்பாஸ் அளி எல்லாத்தான் காரணம் எந்திரிக்கலாம் அப்பாஸ் அள்ளி எல்லாத்தான் அவர்களுக்கு தெரிந்திருக்க தெரிந்திருக்காமல் போயிருக்கலாம் அவர்கள் தெரியாமல் போயிருக்கலாம் என்று சிலர்கள் காரணம் சொல்லலாம் ஆனால் நேரத்தில் தெரிந்திருக்கிறது கீன் தெரியாமல் இருக்கிறது லன் தெரிஞ்சிருக்கிறது என்பது உறுதியான விஷயம் தெரியாது என்று கற்பனை பண்ணுவது அது சந்தேகமான விஷயம் எனக்கு சந்தேகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டும் யக்கீனை விடுவதா அது நத்துருக்குள் யக்கீன ஒன்னாகுதல் தன்ன என்று பொழுது இல்லை எக்கினான விஷயம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த இது நாசிக் மன்சூக் அது ஒரு காலத்துக்கு தான் அப்படி தொழலாமன்று இருந்துச்சு அதுக்கு பிறகு அதை எடுத்து எடுத்தார்கள் ஏண்டா கொஞ்சம் காலத்தை தான் அப்படி தொழுதாங்க ரசூல்தா அதுக்கு பூரம் அப்படி தொழில்லை அதுக்கு சொல்ல நான் சிஹ் மன்சுகன்னு சொல்லி பார்த்தால் அதை எதையுமே செய்யலை ஏனென்றால் ரசூல்தாவை பற்றி ரசூல்தாவுடைய நிலவரத்தை பற்றியெல்லாம் இப்னு அப்பாஸ் அலி அல்லாத்தாலான அவர்கள் எல்லோரையும் விட கூடுதலாக அறிந்திருப்பார்கள் அறிந்திருக்கக்கூடிய விஷயம் இதே தொழுகையை சேர்த்து தொழக்கூடிய விடயமாக நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை வச்சு கொண்டு வாங்க விவாதிப்போம் வாங்க பயிரங்க மேடை போட்டு பேசுவோம் ஏன்னா பயிரங்க சவால் அல்லது மாபெரும் மகாநாடு என்று போட்டு இதில் நாங்கள் முஜாதலா பண்ணுறதுக்கு விவாதம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை இதில் அஞ்சு வகுப்பு தொழு மனுஷன் இதில் என்னடா சில நேரம் சிலாக்கள் இருக்கிற எதை எடுத்தாலும் எங்கே போனாலும் கேள்விதான் கேள்வி கேட்டு 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 அப்படியே இருக்கிறேன் அவர் மாற்றமே இல்லை அவர் எப்படி தொழுதாரோ அப்படி தான் என்ன மாதிரி இருந்தாரோ அப்படி தான் கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க ரெண்டு பேர் சந்திச்சு என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு மனுஷன் பாவம் என்ன ஒரு என்ன சரி வேலை செஞ்சா மனுஷன் தான் செஞ்சா செஞ்சு செஞ்சேன்னு சொல்கிறான் ஆனால் செய்கிறதெல்லாம் தான் அப்பா அவர் பெரிய ஒரு பெரிய ஒரு அறிஞரும் இன்னொரு ஆளும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க சந்திக்கிற நேரத்தில் அவர் சொன்னார் என்ன செஞ்சாலும் இறைவன் தானே எல்லாம் அவனோட நாட்டன் தானே அவன் தானே செய்கிறான் ஆனால் அப்படி மனுஷன் செய்கிறான் சொல்கிறேன் என்று சொன்னார் ஒரு ஒன்று ரெண்டாவது சொன்னார் விரைவனுக்கு துன் உலகத்திலேயும் காண இல்லாத மருமையிலேயும் காண இல்லாதான் அப்போ காண இல்லாத இப்படி இல்லாமல் அல்லான்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்று கருத்து சொன்னார் அடுத்த இப்பிலிசி படைக்கப்பட்டுக்கிற என்ன நெருப்பால் நரகம் நெ நெருப்பில் கொண்ட போடுறாள் தான் யாரை இப்படி சேர்ந்து நெரு நெருப்ப கொண்டு அவனை அல்லாவதால தண்டனை கொடுப்பான் அப்போ நெருப்பு நெருப்பச்சுடுமா நெருப்ப கொண்டு நெருப்புக்களை போட்டி மாடாக்கும் அப்போ இப்படி மூணு கவலையை கேட்ட நேத்தில அவர் என்ன சார் தெரியுமா அவர் எடுத்து உட்டார மண்டையில் அடி உண்டும் மண்டையில் கொடுத்தாரு கொடுத்து போட்டு சொன்னார் அடித்தோடனே அவன் அவன் கொஞ்சம் நோயிட்டு தகவல பொழுசிக்கு போனான் கா ஆட்ட போனா அவன் செ பொ பொசிட்ட போனா புலசி போன நெஞ்சு வாண்டு வான கூப்பிட்டு நீங்கள் அடிச்சா ஓமண்டா ஏ அடிச்சா சார் அவர் செல்றார் என்னெண்டா எல்லாம் இறைவன் வந்து அஞ்சுறேண்டு மனுஷன் என்ன செஞ்சா அப்போ நானா செஞ்சேன் இறை வந்து அப்போ எல்லாம் வந்துட்டு காணாத இறைவன் எப்படி வணங்குறேன் காணாத இறைவன் எப்படி நம்புறேன் கேட்காரு அவருக்கு அடிச்சு நோவு ரேண்டு செல்றாள் அந்த நோவரத்தை காட்ட செல்லுங்க அவரு அவருப்பான்னு சொல்லி தெரியாது மனுஷன் என்ன அப்போ இப்படி வந்துட்டு மண் நெருப்பாள படைச்சேன் அப்போ நெருப்பு கொண்டே நெருப்பாளன் தான் இது பண்ணுவான் எனவே களிமணை அடித்தேன் மனுஷன் களிமணே மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறேன் மண்ணால் என்ன அடிச்சு அடித்தே நான் அவர் நோயில்லாத என்று எப்படி அவர் ஒரு ஒரு விவாதத்துக்கு என்ன செஞ்சார் அந்த விடயத்தை அவர் சொல்லி காட்டினார் இப்படி சில ஆக்கள் எதை கேட்டாலும் கேட்டாலும் ஒன்று இல்லை என்ற சில ஆக்கள் ஏ நெருப்பு சுட்டாதுடா அப்போ பாடுறான்னு பிடிச்சி தள்ளிவிட வேண்டியதான் சுடு போய் பார்த்துட்டு வா நின்று செய்ய வேண்டியதா அப்படி தள்ளிடம் அழகப்போகிறது தான் சரிதான்னு சொல்லி உணர்வா அப்படி சில ஆக்கள் எது எடுத்தாலும் விவாதமும் பேச்சும் கதையும் ஒரு மாற்றமும் இல்லை சும்மா கேட்குறது தமாஷுக்கு கேட்குறது அல்லது விளையாட்டு கேட்கறது அல்லது தாங்கள் பெரிய அறிஞர்கள் என்று சொல்வதற்காக இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய சமூகமும் சமுதாயமும் இல்லாமலுக்கு இல்லை ஏனென்று சொன்னால் இந்த ஜிதாலை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் அல்லா தாரா வரவேற்கின்றான் எதை விவாதம் செய்வதை ஜிதால் செய்வதை வஜாத் உது உதுலா சபீலி ரப்பி கபில் ஹெக்மத் ஹசனா தில் ஹும் பில்லி ஹிய அஹன் சூரத் முஹம்மதிலே அதாவது பதினாறாவது சூர சூரத்து நகலிலே நூற்றி இருபத்தி அஞ்சாவது ஆயத்திலே அல்லாஹாலா சுட்டி காட்டுகிறான் உமது ரப்பின் பாதையில் ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீ அழைப்பீராக அழகிய உபதேசத்தை கொண்டும் நீ அழைப்பீராக விவாதம் தர்க்கிக்கின்ற பொழுதும் அந்த ரெண்டு பேருடையும் சரியான ஹக்கிரிக்கணும் இதை நாங்கள் பார்க்கலாம் என்ன அழகாக விவாதம் நடத்துகிறார்கள் என்ன அழகாக ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் ஒரு அடைத்த ஒரு ஹோட்டலில் அல்லது ஒரு மாநாட்டு மண்டபத்தில் இருந்து ஒரு ஆள் ஹதீஸ் ஹதீஷுலக்குள்ளே குர்வான் அதை விட பெரிய குர்வானை சொல்கிறார் அப்போ இது நீங்கள் சொல்கிறத விட குர்வானுடைய ஆதாரம் பெருசாக இருக்கிறதே அடுத்த ஒரு ஆள் வரலாற்று நிகழ்வை சொல்லுகின்ற பொழுது அவர் ஹதீதை காட்டி வரலாற்று நிகழ்வை விட ஹதீது அழகாக இருக்கிறது என்று சொல்லி அப்போ குர்வான் தான் சரி அப்போ ஹதீது தான் சரி என்று சரி காணக்கூடிய மக்களை பார்க்குறோம் அப்படி இல்லாமல் விவாத அரங்கை வச்சுக்கொண்டும் வேணா மாநாடை வச்சுக்கொண்டும் பகிரங்க விவாதம் விரும்பினாக்கள் வான இன்னும் ஊரில் இன்னும் ரோட் ரோட்டில் அடையா அங்கே யார் பார்த்து கொண்டிருக்கப்படா விவாதத்தை அவதானித்து கொண்டிருக்கிறார்கள் யார் பொதுமக்கள் அப்போ அவங்கள இருக்கிறார்கள குழப்பிட்டு இருக்கிறார்கள பிரச்சனைகளை உண்டாக்குறத விட நாங்கள் என்ன செய்யணும் அதை விட்டு தவிரணும் படித்தவர்கள் பிரச்சனையை உருவாக்க வந்தவர்களா பிரச்சனை தீர்வு செல்ல வந்தவர்களா தொண்ணூத்தொம்பது பிரச்சனை இருந்தால் நூறு பிரச்சனையை மட்டும் கூட்டம் வந்தார்களா அல்லது தொண்ணூற்றி எட்டாக கொண்டு குறைக்க வந்தால் ஆகலை குறைக்க ஒன்றும் பிரச்சினை குறைஞ்சிட்டு போறோம் அதே நேரத்தில் மார்க்க விஷயங்கள் அழகான முறையில் சரியான முறையில் ரெண்டு பேருக்கும் ஹுஜை திறந்தால் அவருக்கும் ஹுஜை திருந்தால் இவருக்கும் ஹுஜை திருந்தால் அந்த ஆத ரெண்டு பேரும் ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை வைத்து கதைத்து நல்ல ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு என்ன செய்ய வேண்டியதுதான் வர வேண்டியதுதான் இதே இந்த தொழுகையினுடைய சேத்து தொழுகை சம்பந்தமாக அதாவது சிலர்கள் ஏன் விட்டு விட்டு அஞ்சு நேரமும் தனித்தனியாக தொழுகிறார்கள் ஏன் சேர்த்து தொழுகிறார்கள் என்ற அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு நாங்கள் இந்த குருவானுடையவும் ஹதீசுடைய விளக்கத்தையும் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு சில இடத்துல பார்த்து பா பார்ப்போமாக இருந்தால் பிஸ்மி சொல்கிற விஷயம் பஸ்மல்லான்னு சொல்வார்கள் பஸ்மல்லா என்று சொன்னால் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அதற்கு சுருக்கமாக பஸ்மல்லான்னு சொல்லுவார்கள் சில இடத்துல பார்த்தால் பிஸ்மி சொல்லாமல் தொழுவிப்பாங்க தக்பீர் ஹட்டுன உடனே லஹம் இல்லா ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீமன் சொல்லி தொழுவிப்பார்கள் அடுத்த குருவானில் ஓதுவார்கள் அந்த சூராத்து ஃபாத்தியா ஓதுனதுக்கு அப்புறம் பிஷுமி செல்லாமலுக்கு என்ன செய்வார்கள் குலு அல்லா வஹத் அல்லா உஸ்வத் அந்த சுண்ணத்தான சூறாவையும் ஓதுவார்கள் அல்லது சிலர்கள் மனசுக்குள்ள சொல்லி போட்டு ஓதுவார்கள் அன் சொல்லி போட்டு பத்திர சத்தம் மட்டும் ஓதுவார்கள் அகல்பயத்துகளுடைய கண்ணோட்டத்திலே ஒவ்வொரு சூறாவிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான ரஹீமும் அந்த அந்தந்த சூறாவில உள்ள ஒரு ஆயத்தாக கணிக்கப்பட்டிருக்கிறது பிஸ்மி சொல்லித்தான் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இப்போ ரசூல்தாவுக்கு தாவுக்கு வகி வருகின்ற பொழுதும் பிஸ்மி சொல்லி வஹிம் வந்து குருவான் ஓய்வு காட்டுறதுக்கு பிறகு அடுத்த பிஸ்மில்லா வந்தால் தான் அடுத்த என்று சொல்லி ரசூல் தெரிய வரும் அந்த நேரத்தில் அந்த சூறா முடிஞ்சு விட்டது அடுத்த சூறாவினுடைய ஆரம்பம் முன்னருள்ள சூறா முடிந்திருக்கிறது எனவே அதே இந்த இது அடுத்த சூறாவில் உள்ள பிஸ்மி என்று சொல்லி இதில் நாங்கள் பார்க்கலாம் இதில் இந்த தொழுகையில் பிஸ்மி சொல்வதை பற்றி அந்த ரசூல்தாவுடைய காலத்திலும் அதே அதேபோன்று மிக முக்கியமான சகாபாக்களும் அதை அவ்வாறு செய்து வந்திருக்கின்றார்கள் ஓதி வந்திருக்கின்றார்கள் என்பதை இமாம் தப்சீர் இமாம் ராசி அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே முதலாம் பாகத்தின் நூற்றி ஆறாவது பக்கத்தில் சுட்டி காட்டுகின்ற அதே நேரத்திலே முஸ்தத்ரிக்குள் ஹாக்கிம் என்ற கிதாபிலே இரண்டாம் பாகத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்திலே சுட்டி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று தான் பிசுமி சொல்கிற வி அதாவது ஆவின் சொல்கிற விஷயம் வலவாலின் என்றவன எல்லோருமே செய்வார்கள் ஆமீன் என்று சொல்வார் ஆனால் அகல்பை இந்த இதில் அந்த ஆமீன் இல்லை இவன் ஒருவன் அது சூர்யா சூரத்துல் ஃபாத்தியாவோடு இருக்கின்றது என்று சூரத்துல் ஃபாத்தியாவோடு உள்ளது என்று யார் நினைத்து கொண்டு சொல்லுதான் அவனுடைய தொழுகை பிரச்சனைக்குரியது பாத்திலாகிவிடும் சூரத்துள் உள்ள அதுவும் புலந்தாளினுக்கு பிறகு ஆமீன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கி என்னை நினைச்சிக்கிட்டு அவன் உறுதி கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லுவானாக இருந்தால் அவனுடைய சேர்ந்து சொல்லுவானாக இருந்தால் அவனுடைய தொழுகை பிரச்சனைக்குரியதாகும் அதே நேரத்தில் இந்த தொக்தூர் ஷர்பானி என்ற அந்த ஜாமியில் அசருனுடைய விரிவுரையாளர் தன்னுடைய அல்ஹ என்ன அத்தீன் உல் ஹயாத் என்ற கிதாபிலே சொல்கின்ற பொழுது அது ஆமீன் என்ற சொல்லு வந்துட்டு அரபு பாஷை இல்லை இப்போ இப்ராஹிம் என்று சொல்கிற பேர் இருக்கிற அதே போன்று இன்னும் சில சில இதுகளை சொல்லக்குள்ள அதெல்லாம் அரபு சொல்லில்லை என்று கூட சொல்லுகிறார்கள் அவே பெரிய ஒரு கலாநிதி அவர்கள் அரபு நாட்டை சேர்ந்தவர் சொல்லுகின்றார்கள் வன்னஹு அரபியத்தின் வன்னஹா மௌஜூதத்தின் தின் உஹ்ரா வ அன்ன அண்ணா ஜீலுன் முஹ் தத்திமத்துன் பிஹா ஆமீன் என்பது வேற டீனில் உள்ள சொல்லு அதில் இஞ்சியில் ஆமீன் என்று சொல்லித்தானே செய்கின்றது அது முடிந்திருக்கின்றது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கலாம் இதில் அல் அல்ஃபைன் அல்ஃபைன் உல் என்ற கிதாபிலே முதலாம் பாகத்தின் இருபதாவது பக்கத்திலே இதா கசத் அபி அக்கா ஜுசுஹி மீனால் ஃபாத்திஹதி இவன் ஒருவன் இது இந்த ஃபாத்தியா சூராவதிலே உள்ளது என்று ஒரு மனிதன் ஓதினால் அவனுடைய அந்த தொழுகை பிரச்சினைக்குரியதாகும் என்று விடயத்தை பார்க்குறோம் இதேபோன்று இன்னும் பல பல விஷயங்கள் ஹையாலா ஹைரில் அமல் என்று சொல்றதே சிலர்களுடைய பாங்கலை இருக்கிற சிலர்களுடைய பாங்கிலே இல்லாமல் இருப்பதை பார்க்குறோம் அதே போன்று அஸ்வது அண்ணா ஆலியம் வலியுறுத்தானது பாங்கு இல்லை ரசூதா காலத்திலேயும் இல்லை அது இடையில் வந்தது தான் ஆனால் பாங்குலே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டும் பாங்குலே ஒரு பகுதி என்று சொல்லிக்கொண்டு யாருன்னு சொன்னால் அவனுடைய வாங்கு என்ன செய்கின்றது பாத்தில் ஆயிடும் பாத்தில் பாங்கு பிழையானது இப்போ நோம்பு தொழுகைக்கு பாங்குக்கு முதல் செலவாத்து சொல்வதை போன்று அல்லது பாங்கு சொன்னதுக்கு பிறகு செலவாத்து சொல்வதை போண்டு ஒன்று தான் அந்த அஸ்வது அண்ணா ஆலியம் வலியுறுத்தான்னு சொல்கிறது அல்லாவுடைய வழிமார்களில் அலி அவருடைய வழியாகும் என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வும் ஆனால் ஹையாளாக இரு அமல் என்பது ரசூதாவுடைய காலத்தில் இருந்த விடயம் என்பதை நாங்கள் சஹி முஸ்லீம்லே முதலாம் பாகத்தின் நாற்பத்தி எட்டாவது பக்கத்திலே பார்க்கலாம் அது சில காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளது நீக்கப்பட்ட விடயம் என்பதை இப்படி மசூத் அலி அல்லாத்தால் அனு சொல்ல அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஹதீதிலே அண்ணன் நபி அலாஹு அலைவலி வஸ்லம் அமர் அல் முஸ்லிமீனா ஐய கூலு அதானி வை காமத்து ஹையாலா ஹைரில் அமல் என்று அவர்கள் சொல்லுமாறு பணித்துள்ளார்கள் என்ற ஹதீதை சை முஸ்லீமின் முதல் முதலாம் பாகத்தின் நாற்பத்தி எட்டாவது பக்கத்திலே பார்க்கலாம் இன்றைக்கும் தெரியும் எமன் நாடு அடுத்து ஈரான் போன்ற நாடுகளில் இந்த ரேடியோவிலே தொலைக்காட்சியிலே மசிதகளிலே இவ்வாறு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் இப்படியாக இன்னும் பல பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது அடுத்து அத்த கத்து கைகற்ற விஷயம் இது சொல்ல கைகட்டி தொழுவார்களா என்று பார்க்கின்ற பொழுதும் அங்கே சிலர்கள் அச்சம் வந்ததால் பயம் வந்ததால் கட்டினார்கள் அப்படின்னு சொன்னால் பயன் என்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு வரலாற்றை பார்க்குறோம் இது எப்படி வந்தது என்பதற்கு பல வகையான கருத்துகள் இருந்த பொழுதிலும் அது பொதுவாக ஒரு ஹலீஃபாவுடைய காலத்தில் யுத்தம் நடந்து பாரசீக நாட்டை சேர்ந்த கைதிகள் நிறைய பேர் பிடிபட்டார்கள் அவர் வருகின்ற பொழுது கையை கட்டி கொண்டு வந்தார்கள் பய இப்படி கை வந்தார்கள் இங்கே என்ன இப்படி கையை கட்டிட்டு வாரீங்கன்னு கேட்டதுக்கு அது சில மனுஷனால பார்த்தா தெரியும் தானே இப்போ சைனாவில் ஒரு வகையான மரியாதை கொடுப்பாங்க இப்படி செய்வாங்க சில இடத்துல கையை எப்படி கொடுப்பாங்க சில ஆக்கள் இப்படி செய்வாங்க அடுத்தது பொலிசிக்கு முன்னால் போயிட்டு என்ன செய்யணும் சில அடிக்கணும் ஏ சொல்லுட் அடிக்காமல் அடிக்கிறத விட இப்படி போனானே வா கெட் அவுட்ருவான் போலீஸ்கார் போலீஸ் என்ன செய்வான் பெரிய பொழுசி மற்ற பொலிசை பார்த்து ஆளுமார கூட்டு போக வேண்டியன்னு நெஞ்சிடுவான் அனுப்பிவிட்ருவான் அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வகை வகையும் ஒவ்வொரு வழியும் அந்தந்த முறைப்படி தான் அதை செய்யணும் அப்போ அவர் வருகின்ற பொழுது கையை இப்படி வச்சு கொண்டு வந்தார்கள் ஏன் வருகின்றீர்கள் இப்படின்னு கேட்டதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய பெரியார்களுக்கு முன்னால் வேறு உதமா பெரியவர்களுக்கு முன்னால் போகின்ற பொழுது நாங்கள் இவ்வாறு தான் கையை கட்டி கொண்டு போவோம் என்று சொன்னது அதிலிருந்து இந்த தொழுகையில் சேர்க்கப்பட்டதாக இப்படி ஒரு கருத்துமே செய்யப்படுகின்றது சொல்லப்படுகின்றது அதுவும் சில கிதாபுகளிலே சில இடத்திலே நாங்கள் பார்க்கலாம் அவை இப்படி அதே நேரத்தில் அந்த கை கட்டுற விஷயம் வந்து அது ஒரு உசூலும் இல்லை ஒரு அடிப்படையும் இல்லை அது யாரும் கையை விட்டுப்படுத்தலாம் அவன் தொழுகு பாத்திர என்று சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அது அகல் பைத்தியவருடைய கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது சாலுல் எத் கையை விட்டுத்தான் அவர்கள் செஞ்சிருக்கிறார்கள் விட்டுத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் இது அப்படியான முறை இப்படியாக இன்னும் பல விஷயங்களை தொழுகையிலே இந்த பிஸ்மி சம்பந்தமாக அதே போன்று தொழுகை சேர்த்து தொழுவது சம்பந்தமாக ஆமீன் சொல்வது சம்பந்தமாக ஆங்கிலேஷில் விடயம் கைகற்ற சம்பந்தமாக இப்படி பல வகையான க எல்லாத்தையும் தெளிவு காணணும் நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அது மோலை மாதிரி தான் படித்தாக்கள் தலப்பா கட்டினாக்கள் தான் முள்ளாக்கள் தான் எல்லாம் விளங்குனாக்கள் ஏன்னா மோலான மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போட்டு அவங்க நேர அவங்க வேறு விஷயமா நல்லா தெரியும் இப்போ மார்க் விஷயத்தையுமே என்ன செய்யணும் தேடணும் பார்க்கணும் படிக்கணும் அதை கொஞ்சம் அரைஞ்சு பார்க்கணும் அது எந்த இதில் நல்ல முக்கிய நல்ல விஷயம் இருக்குதோ அதை நாங்கள் இது பண்ணி கொள்ள வேண்டியது தான் உங்களுக்கோ நான் முந்தைய கூட ஒரு பயானிலே சொல்லியிருக்கின்றேன் ரசூல்லா சொன்னார்கள் அவருடைய அகல் பைத் சம்பந்தமாக என்னுடைய அகல் பைத் நூஹு நப கப்பலை போன்றவர்கள் அதில் யார் ஏறிய ஏறினார்களோ அவர்கள் அழிவை விட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று பாதுகாக்கப்படுவார்கள் இந்த மசல் அகல் பைத் ஃபீக்கும் கஷீனத்தின் நூ மன் ரஹா வஹலக் மோகன் அபியுடைய கப்பலை போன்றவர்களுடைய குடும்பத்தினர்கள் யார் அதிலே ஏறிக்கொள்கின்றார்களோ அவர்கள் நீரிலே மூழ்கடிக்கப்படுவதை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் ஈழற்றம் பெறுவார்கள் என்று அப்பொழுதோ ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டின இந்த கப்பல் சம்பந்தமாக அறிவுள்ள ஒரு அறிஞர் ஒரு பொறியியலாளர் என்ஜினியர் கப்பலை பற்றி கப்பலுடைய நிலவரத்தை பற்றி கப்பலுடைய எவ்வளோ காலத்துக்கு இந்த கப்பல் பாவிக்கும் அதோட என்ஜினியன் அதனுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சோ எல்லாரும் கப்பலை வச்சுக்கிட்டு வாங்க வாங்க எங்க கப்பலில் வேறு எங்களோட கப்பலில் வேறுங்கன்னு சொல்லுவாங்க நாங்கஞ்சரி நாங்காஞ்சேரி நாங்காஞ்சரி என்று இப்போ நாங்காஞ்சேரி நாங்காஞ்சரி என்று சொன்னால் அப்புறம் சூழ சொன்னார்களே ஜகுதியில் இத்தனை பேராக பிரிஞ்சார்கள் நசாராக்கள் இத்தனை பேராக பிரிவார் என்னுடைய கூட்டம் எழுபத்தி மூணாவது பிரியும் ஃபிர்கத்துன் நாஜியா நஜா ஒரே ஒரே கூட்டம் மட்டும்தான் ஈடேட்டமான கூட்டம் நாஜியான்னு சொல்லக்கூடிய நஜான்னு சொல்லக்கூடிய இல்லா ஃபிர்கத்துன் நாஜியா ஃபிர்கத்துன் வாகிதா ஃபிர்கத்துன் நாஜியா நஜான்னு சொல்லக்கூடிய இந்த நாஜியான்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லு ஒன்றரை பகா நஜா நஜா என்று நஜா நாஜியா நஜா எல்லாம் ஒரே குடும்ப சொல்லு தான் ஒரே குடும்ப இன ரீதியான பேர் தான் இந்த சஃபினத்துன் நஜாவிலே அதில் ஃபிர்கத்து நாஜியா என்று சொல்லப்படுகின்றது அடைந்த கூட்டம் அண்டு இதில் ஏறியவர்கள் ஈடேற்றம் அடைந்தார்கள் என்ற அந்த ஈடேற்றம் என்ற சொல்லு அங்கே வந்திருக்கிறது இங்கே வந்திருக்கிறது எனவே நிச்சயமாக இதில் ஏறியவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள் ஆனால் அவர்களை அழித்தவர்கள் அவர்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அவர்களை ஆதரித்தவர்களை ஆதரிப்பவர்கள் அடுத்து அவருஞ்சரிதான் தான் இவரும் என்ஜரி தான் தான் என்ன சொல்லி கொண்டு போவர்கள் மார்க்கம் வந்துட்டு ஒன்றுதான் நூறு இளத் துலுமாத் ஆயத்தில் குறிச்சை நாங்கள் ஓதிட்டு வரக்குள்ள அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம் அல்லாஹு வழியுள்ளதீன ஆமனும் அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தான் வலி அவருடைய பாதுகாவலர் யுஹ்ரிஜுஹும் மின்துலுமாத் இளநூர் துலுமாத்துகள் இருள்களில் இருந்து அல்ல இருள்கள் நூறு என்பது ஒளி ஒன்று தான் அன்வார் இல்லை அன்வர் இல்லை அன்வார் இல்லை நூர் வல்லதீன கபுர் அவுளியாகும் உத்தாகூத் நிராகரிப்பவர்களுக்கு அவருடைய அவருடைய தாகூத்துகள்தான் தான் அவருடைய விரோதிகள் தான் அவர்களுடைய பாதுகாவலாக இருப்பார்கள் யு குருஜூனாகும் நூறு இளவுதொழுமாத் இந்த ஒலியின்ல இருந்து நேரான பாதையிலே இருந்து அவர்கள் இருள்களின் பக்கம் அழிவுகளின் பக்கம் வழிகாடுகளின் பக்கம் எடுத்துச் செல்வார்கள் எனவே நூறு என்பது ஒரு வழி சுரா பத்தபி ஓ இதுதான் என்னுடைய நேரான பாதை அதை நீங்கள் நிசையுங்கள் சுராத்தல் முஸ்தகீம் என்ற நேரான பாதை அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்ல நபி சல்லு அலை வாலி வல்லாம் அவர்கள் சொல்லிருக்கின்ற இந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி தேவையில்லாத விடயங்கள் கண்டித சிலர்கள் ஒதுக்கலாம் இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு நாம் செஞ்சுட்டு போவோம்ண்டு அப்படி இல்லை உலகம் இன்னொரு சரம் வாழ்கிறது சான்ஸ் எங்கள் உலகத்தில் ஒரு தான் வாழ்க்கை அதை சரியான முறையில் பிரசூல்தாவுடைய வழிகாட்டுதலை நாங்கள் அடையாளம் கண்டு நாங்கள் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படி இல்லாமல் தேவையில்லாத விவாதம் ஏன்னா விவாதத்தை பற்றி நாங்கள் இன்னும் பார்க்கின்ற பொழுதும் மூமினிலே நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் மேலும் அசத்தியத்தை கொண்டு அதன் மூலம் சத்தியத்தை அளிப்பதற்காக தர்க்கம் செய்கின்றனர் என்பதை சூரத்துல் மூமினிலே எண்பத்தி ஐந்தாவது சூற நாலாவது ஆயத்திலே பார்க்கலாம் இப்படியாக சிலர்கள் இருக்கிறார்கள் தக்கப்புர் பெருமைக்காக அவர்களுடைய அந்த தங்களை பெரிதாக காட்டிக்கொள்வதற்காக தங்களை உயர்த்தி கொள்வதற்காக என்ன செய்வார்கள் முஜாதல் அபன்வார்கள் விவாதம் புரிவார்கள் இன்னல்லதீன யுஜாதி லூனக்க இன்னல்லதீன யுஜாதி லூனக்க ஃபி ஆயா தில்லா பி ஐ சுல்தான் அத்தாகும் இன் ஃபி சுதூரியும் இல்லா கிபுரும் தாலா நாற்பத்தி ஏழாவது அத்தியாயிரத்தின் பதினாலாவது வசனத்திலே எனவே எனது ரப்பின் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்ற இருக்கின்றாரோ எனது ரப்பின் தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கின்றாரோ அவர் என்னுடைய அவனுடைய தீய செயல் அவனுக்கு அலங்காரமாக்கப்பட்டதோ அவனைப் போன்றும் தமது மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்களோ அவர்களைப் போன்றும் ஆவாரா என்று அல்லாஹூ தாலா இதிலே அவர்களை பற்றிய அதாவது அஃபமன் கான் மின் ரப்பி கமன் சுயின் அலஹு சு அமலி ஹித்த வகுவா ஆகும் என்ற இந்த விடயத்தை அல்லாஹாலா இங்கு சொல்லி காட்டுகின்றான் நேரத்தோடு நான் சொன்ன அந்த இதில் இன்னல் யூனு ஜியூனு கஃபியாத்லா திகை சுல்தானின் அத்தாவும் இன்ஃபி சுதூர் இல்லா கிபுரோன் அவரது கிபுர் கபூர் பெருமைத்தனத்தின் காரணமாகத்தான் அவர்கள் இவ்வாறு விவாதம் புரிகின்ற நிலையையும் பார்க்கலாம் எனவே சில மனுஷர்கள் உண்மையை தெரிந்து அதை தெளிந்து ஆதாரம் சரியாக இருந்தால் பின்பற்றுவார்கள் சிலாக்கள் இருக்கிறாங்க என்னென்னு தெரியுமா ட்ரெண்டு அதாவது இந்த அருகு ஹக்கு உண்மை வந்துட்டு இந்த நாலு இதுக்குள்ளாயிருக்கான் ரெண்டு காதையும் பொத்திட்டு இந்த ரெண்டு கண்ணையும் இங்கே வச்சா என்ன சொன்னாலும் என்னத்தை கண்டாலும் பார்க்கிறேமில்லை யாரு சொன்னாலும் இல்லை கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவடர்களாய் நதிரத்தன் அம்யா சாமியாத்தன் சம்மா நாத்திகத்தன் பக்மா கண்ணிருந்தும் குருடர்களாய் வாயிருந்தும் ஊமையர்களாய் காதிருந்தும் செவிடர்களாய் சிலர்கள் பலர்கள் இருப்பதே பார்க்குறோம் பே ஒரு சின்ன ஒரு கீச ஆண்டும் சின்ன போத்தல் உண்டு அத்திரக்குப்பி உண்டு வச்சுக்கோமே வெறும் அத்திர குப்பி சின்ன ஒரு போத்தல் அதை வறுக்கி மூடி போட்டு கடலுக்குள்ளே போட்டால் எப்போ பார்த்தா நாங்கள் நாங்கள் பிறந்தோத்துல பிறந்தவனக்குள்ளே போட்டு மௌத்த ஒரு நாளைக்கு போது தூக்கி பார்த்தா அதுக்கு தண்ணி அறுதிக்குமா அப்படியே கிடக்கும் கொஞ்சம் துறக்கும் நம்மளை கண்ணை கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் திறந்து பார்க்கணும் நம்மளோட ஊரு நம்மளோட ஊடு பாடசாலை நம்மளோட பள்ளி நம்மட பாப்பா நம்மளோட தாத்தா மாமி அப்படியே நம்மள சமூகத்துக்குள்ளேயே நம்ம கிடந்து கிடந்து இது பண்ணத்தால் மற்ற சமூகம் மற்ற நாடு மற்ற இடம் மற்ற ஊரும் மற்ற வேடுகள் மற்ற மத் மற்ற புத்தகங்கள் மற்ற விடயங்களை பற்றி அறிகிறது இல்லை எங்களுக்கு அறிகிறையும் இல்லை அப்படி அறிஞ்சிட்டு வந்தால் அது நீ உண்ட நாட்டில் அங்கே போய் பார்த்துக்க நீ என்ன நாட்டுக்கு போனால் இப்படி தான் ஆயிருப்பேன் அல்லாவதால் என்ன சொல்கிறானு சொன்னால் ஃபபஷிர் இபாதி அல்லதீனியல் கவுல ஃபயத்தபி ஊன அஹ் எல்லா என்னுடைய அடியார்களுக்கு நபியே ரசூலை நல் நன்மாராயம் கூறுங்கள் பஷீர் இபாதி அல்ல எப்படிப்பட்டவர்கள் அல்லதீன இஸ்தமி ஊனல் கவுல் எல்லாத்தையும் பார்ப்பார்கள் கேட்பார்கள் காய தாழ்த்து கேப்பார்கள் பாப்பார்கள் கேட்பார்கள் விளங்குவார்கள் அதிலே மிக சிறந்ததை ஹசன் அல்ல சன் மிக சிறந்ததை மிக ஆதாரம் கூடியதை மிக கனத்ததை மிக பெருமதி மிக்கதை நல்லதை அவர்கள் என்ன செய்வார்கள் பின்பற்றுவார்கள் அதை பின்பற்றி ஒழுகுவார்கள் என்ற கருத்தை நாங்கள் அல் குருவானிலே பார்க்கின்றோம் ஆகவே நாங்கள் அதாவது சில மனுஷன் கேட்குற ரெண்டு காதை என்னத்துக்கு இருக்கேன்னு தெரியுமா என்னத்துக்கு ரெண்டு காதை இங்கே அதை கேட்டு இங்கே உடுறது இல்லாட்டி ஒரு காதல் நாங்கள் என்ன செய்யணும் அதை எடுத்து என்ன செய்யணும் கொஞ்சம் நடுவில் வச்சு கொஞ்சம் யோசிக்கணும் சிந்திக்கணும் வேண்டா ஒவ்வொருவரும் அவர் அவர்கள் செய்ய என்ன அலா ஒல்கா மாதீரா ஒவ்வொருவரும் தன்னுடைய செயலை அவங்க தான் அறிவார்கள் அவர் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய சிந்தனை தன்னுடைய உள்ளம் தன்னுடைய நில அனைத்தையும் ஒவ்வொருவரும் அவர்களாக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே எல்லாம் வல்ல அல்லா சுபான தாலா இதுவரை காலமாக இதுவரை நேரமாக என்னென்ன விடயங்களை நாங்கள் கேட்டோமோ அதை நாங்கள் படித்து வாசித்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கும் என்னை படைத்த ரப்புக்கும் இடையிலே உள்ள விடயமாக கருத்திலே கொண்டு அதை நாங்கள் சரி காணுகின்ற பொழுதோ அதை சரியா என்று படுகின்ற பொழுதோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நானும் திரிந்தி மற்றவர்களையும் திருத்துவதற்கு என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய அயலவர்களையும் நண்பர்களையும் இதன் பக்கம் அழைப்பதற்கும் இதனை சொல்வதற்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு புரிந்துணர்வோடு இன்றைக்கு ஹஜ்ஜி போனால் தெரியும் எல்லா வகையான சமூகம் அங்கே வரும் சில நேரத்தில் நேரடியாக புனித காபத்துல்லாவிலே நடக்கின்ற தொழுகையை மசித் நபவியிலே நடக்கின்ற தொழுகையை நேரடியாக ஒளிப்பதிவு செய்வதை காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் இப்போ எல்லா மது அபி இருப்பார்கள் எது வந்தாலும் ஒரு வஹதத் ஒற்றுமை தசிம் பிஹுல்இல்லாஹி ஜமியாம் வலாத்தஃ ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன விட வேண்டாம் விட வேண்டாம் உங்களுக்குள் கருத்து முரண்பட் கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் அது வேற விஷயம் இருந்தும் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையான எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது எல்லோரும் ஒரே களிமாவை லாயிலா முகமது ரசூல்லா என்ற ஒரே களிமா ஒரே குர்வான் ஒரே தொழுகை ஒரே கிப்லா ஒரே ஹஜ்ஜி ஒரே நோம்பு இப்படியாக பொதுவான விடயங்களை உண்டுபடுகின்ற பொழுது ஏன் நாங்கள் அவர்களை என்று செல்வது இவர்களை பிது என்று சொல்லுவது அவர்களை முஷிரிக்க என்று சொல்லுவது அவர்களை என்று சொல்லுவது அப்போ களிமா சொன்னவர்கள் நாங்கள் இப்படியான பொறுப்பான பாரமான வார்த்தைகளை பேசுவதை நாங்கள் மிகவும் கவனமாக அளந்து அறிந்து ஆழம் அகலம் அறிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் ஆகவே எல்லாம் வல்ல அல்லா சுபஹான ஊ தாலா என்னென்ன விஷயங்களை நாங்கள் கேட்டோமோ அவைகளை அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் நல்லொருள் பாலிப்பானாக வாக்ருதவானா அன் இலம் இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர